நாலு வகை போலி கூட சப்பாத்தி. இதுதான் இந்த கடையோட மொத்த மெனுவே. 5 மணி நேரத்துல போட்ட மொத்த ஐட்டமும் காலி ஆயிடும், அவ்வளவு கஸ்டமர் டிமாண்ட். இத தனக்கு பிடிச்ச எம்ஜிஆரோட தத்துவ பாடல்களை நெஞ்சில நிறுத்தியும் தன் தந்தை கற்றுக் கொடுத்த தொழில் நிறுத்திய கடைபிடிச்சும் கடந்த 20 வருடங்களுக்கும் மேல சாத்தியப்படுத்தி இருக்காரு பெரம்பூர் மங்கள விலாஸ் மாமிஸ் போலி கடையோடைய உரிமையாளர் திரு ரவி அவர்கள். முழு கோதுமையில தயாராகுது இந்த போலி. ஒரு போலி 2 பேர் சாப்பிட்ற வகையில சைஸ்ல பெருசா கொடுக்கறாங்க. இந்த கடை சென்னை பெரம்பூர் மற்றும் நங்கநல்லூர்ல இயங்குது. 2 கடைகள்லையும் பார்சல் மட்டும்தான். ஆவின்ல லாரி டிரைவரா இருந்து இன்னைக்கு 2 கடைகளோட உரிமையாளராக உயர்ந்திருக்கிற திரு ரவி அவர்களுடைய பேச்சு பிசினஸ் செய்ய நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு உத்வேக டானிக்னே சொல்லலாம். உணவு பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நமக்கு லாபம் எவ்வளோ வந்தது, காசு எவ்வளோ சம்பாதிச்சோன்னு நினைக்கிறதோட இன்றைக்கி நம்ம உழைப்பு எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ பொறுப்பாக இருந்தோம், இது ரெண்டு இருந்தால் நிற்கலாம். அதை எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்ததே தான், உன்னை அறிந்தால் உலகத்தின் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அந்த கஷ்டப்படுற வழி எங்களுக்கு தெரியும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க வீட்டு. அப்போ நீங்கள் வரீங்க, இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், வேகமாகவும் கொடுக்கணும், நல்லாவும் கொடுக்கணும், சூடாகவும் கொடுக்கணும், அந்த மாதிரி தொழில் இது. அப்போ நான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அதாவது வாடிக்கையாளர் மனநிறைவே நம்மளுடைய மகிழ்ச்சி. அவங்க சந்தோஷமாக வாங்கி போனால் நம்ம இங்கே நிற்கலாம். அவங்க வருத்தப்பட்டுக்கணும், கோவப்பட்டுனோ பண்ணாங்கன்னா நம்ம இங்கே நிற்க முடியாது. இது இதெல்லாம் வந்து நான் எங்கள் அப்பா அப்போதான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போலின்னா எங்கேயுமே பூரி சைஸ் தான் இருக்கும். நாங்கள் இது சப்பாத்தி சைஸ் கொடுக்குறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது வந்து நாங்கள் இந்த பெரம்பூரில் ஆரம்பிக்கும் போது இது வந்து மிடில் கிளாஸ் ஏரியா கொஞ்சம். அப்போது இந்த போலி வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்ணுன்னு ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி ஏழப்பட்டவங்களுக்கு இந்த போலி கிடைக்கணுன்றதுக்காக இங்கே வந்து எப்படின்னா நாங்கள் 3 ரூபாய்க்கு ஆரம்பிக்கும் போது 3 ரூபா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் வசதி இல்லாமலும் வருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணால் அவங்க குழந்தைங்களுக்கு இதை 2 கட் பண்ணி கொடுப்பாங்க பெருசாக இருக்கிறதுனால. அப்போது எங்களுக்கு இந்த பெருசாக கொடுக்கறதுக்கு காரணம் அந்த குழந்தைக்கும் அந்த போலியை சாப்பிட்ணும், அவங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சின்னதாக கொடுத்தா 2 வாங்கணும், அவங்களுக்கு 6 ரூபீஸ் ஆகிடும். அப்போ இதை பெருசாக கொடுத்துட்டா அவங்க கட் பண்ணி குழந்தைக்கு 2 பேருக்கு கொடுத்துருவாங்க. அப்போது அதில் ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்போ நாங்கள் பண்ணிட்டோம், இதை வந்து இதே சைஸ் தான் எங்கள் அப்பா காட்டிலேருந்து மெயின்டைன் பண்ணி வரோம். பெருசாக தான் தட்டி கொடுப்போம், சின்னதாக தட்டி கொடுத்தா 2 வாங்குவாங்க. எங்களுக்கு பிஸ்னஸ் டேலண்ட்டாக பார்த்தா லாபம்தான். இது 1 கொடுக்கும்போது இப்போ எங்களை மாதிரி ஒரு 60 அப்போ ஒரு போலி வாங்கி 2 பேர் சாப்பிட்றல, அப்போ மணி மிச்சாகும் அவங்களுக்கு. அப்போ அதில் ஒரு அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அதுக்காகலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைதாக்கும் கோதுமாவுக்கும் வித்தியாசம் அன்றைக்கு உடம்புக்கு கெடுத்தின்னு நமக்கு தெரியாது. எப்போ ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம், இப்போ தான் 10 வருஷமாக அதெல்லாம் டாக்டர்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டு செய்கிறோம். ஆனால் எங்கள் அப்பா காட்டிலே கோதுமா தான் பண்ணுவோம். நாங்கள் பூரி போட்டுருந்தோம் இங்கே இந்த கடையிலாம் கூட, அது கூட கோதுமாவில் தான் பண்ணுவோம். பெரம்பூர் தான் மெயின் பிரான்ச்சு. இப்போ நாங்கள் தற்சமயம் நங்கநல்லூர் போயிட்டதால அங்கேயும் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து மத்தியானம் ஒரு 2:30 8:30 ஒரு ஸ்வீட்டில் ரெண்டு வெரைட்டி போடுறோம். தேங்காய் பருப்பு கலந்தது ஒன்று, நட்ஸ் ஒன்று போடுறோம். அது இல்லாமல் மசாலா பொலி ஒன்று போடுறோம், காய்கறிலாம் கலந்து. அப்புறம் சப்பாத்தி வந்து வெறும் இங்கே வந்து இப்போதைக்கு பிளைன் சப்பாத்தி மட்டும் தான் பண்ணுறோம் பெரம்பூரில். ஏன்னா இங்கே பக்கத்தில் சைடு டிஷ் நிறைய பண்ணுறாங்க, 3-4 வெரைட்டி. வெறும் சப்பாத்தி மட்டும் வாங்கி போயிடுறாங்க, தொட்டுக்காக வாங்கிடுறாங்க. அந்த கடையில் எல்லாமே போடுறோம். அங்கே வந்து 2 காரம், ஒன்று வந்து வித்தவுட் ஆனியன் ஒன்று, வெஜிடபிள் வித் ஆனியன் வெஜிடபிள், இன்னொன்று நட்ஸ் ஒன்று, தேங்காய் பருப்பு ஒன்று, எல்லாமே இங்கே 30 ரூபீஸ், அங்கே 30 ரூபீஸ். சப்பாத்தி வந்து ஒரு செட்டு வந்து 4 சப்பாத்தி இருக்கும், அங்கே வந்து சைட் டிஷ்ஷோட 78 ரூபீஸு, வெறும் சப்பாத்தி 1 12 ரூபீஸ். இப்போ சாதாரணமாக பாட்டி உள்ளே இருக்கிறவங்க ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடலாம். அப்பா காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 6 வயசில் 2 போலி 5 பைசா. எந்த வயசு இருக்கும் எனக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும், 58 வருஷம் முன்னாடி. 2 போலி 5 பைசா, 3 இட்லி 2 பைசா எங்கள் கடையில். இப்போல்லாம் இட்லி இல்லை, இப்போல்லாம் நிறுத்திட்டோம். அப்போ இங்கே நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு போலி வந்து 2003 வந்து 3 ரூபீஸ், 2004 4 ரூபீஸ் அப்படி ஏரியெல்லாம் அப்படியே மாற்றிக்கிட்டே வந்தோம். கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் 10 ரூபீஸ், அதுக்கப்புறம் தான் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிது. 2011 விலைவாசி அதிகமாகி
டூ ருபீஸ் ஏற்ற வேண்டியதாகிச்சு, டூ 12 ருபீஸ் ஆச்சு. நாங்கள் வந்து வருஷம் வருஷம் ஏற்ற மாட்டோம், இந்த விலைவாசி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்ப்போம், ஒரு 2 வருஷம். நாங்கள் வந்து எம்ஜிஆர் ஃபேன் நாங்களாம். நான் இன்றைக்கி நல்லா இருக்குன்னா அவர் காரணம், ஏன்னா அவருடைய படம் அவருடைய பாடலாம் பார்த்து பார்த்து அவரை மாதிரியே பண்ணணும், அவரை மாதிரியே பண்ணணும். அந்த வயசில் எங்களுக்கு தெரியாது, சின்ன வயசு, அது மாதிரி அந்த தைரியம் அந்த ஒழுக்கம் அதெல்லாம் அவுட்டை கற்றுன்னு தான். எப்பவுமே எம்ஜிஆர் படம் தான் ஒரு ட்ரீம் டோனும் வரும். அது இல்லாமல் புதுசாக ஒருத்தரை புகுத்துனா நம்ம மனசில் புகுத்தாது, அவர் வந்து கூடியே இருக்கார் எங்கெல்லாம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர், அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசண்டில் ஒரு 25 வருஷமாக ரஜினி சார். ஒவ்வொருத்தருடைய இறை பயிலுன்னா இறைவன் இருக்கான். அப்போ நீ வந்து இறைவனை வழிபடுறத வழிபட்டுட்டு நீ உணவுப் பொருளை கலப்படம் பண்ணினா கடவுள் என்ன வேணால் மன்னிப்பார், உணவுப் பொருளை மட்டும் கலப்படம் பண்ணால் மட்டும் மன்னிக்க மாட்டார். ஒவ்வொருத்தருடைய இறை பயிலுன்னா இறைவன் இருக்கார், அதை நீ நிறைவாக கொடுத்தீங்கன்னா வியாதின்றது இல்லாமல் நல்லபடியாக இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. தூங்குறோம் நல்லா நாங்கள் நைட்டில், நைட்டு தூக்கன்றது எவ்வளோ கஷ்டம் வர்றது, 6 அபோவ் நாங்கள் நல்லா தூங்குறோம். நைட்டு ஒரு 9 10 மணிக்கு பார்த்தா தூங்கிடுவோம், காத்தில 7 மணி 6:30 ஏந்துடுவோம், நைட் தூக்கம் இடையில ஏந்துக்க மாட்டோம். அது எதனாலனா நம்மளுக்கு எதுவுமே திங்கிங் இல்லாமல் ஹாப்பியாக இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு போய் படுக்கிறோம், அதனால் நல்லா தூங்குறோம். அப்போ எந்த தொழில் செய்தாலும் நம்ம வந்து மன நிறைவாக செய்தால் அதில் மகிழ்ச்சி உண்டு, அறகுறையாக செய்து நம்மளுக்கு மை சாட்டிஸ்ஃபை, நம்ம திருப்தி இல்லாமல் ஒரு வேலை செய்கிறோம் சொன்னால் அது வந்து நமக்கே திருப்தி இல்லை, உங்களுக்கு எப்படி திருப்தி ஆகும்? இப்படி தான் நாங்கள், எனக்கு வேலை கிடைச்சதும் அப்படி தான், 46 பேர் வேலைக்கு போயிருந்தோம், இன்டர்வியூவில் 46 பேர் இருக்கோம், அது வேக்கன்சி 2 பேர் தான், நான் வேறு பிராமின் சாம்பார் சாதம், என்னை வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. 46 பேர் கடோர் கதை மாதிரி இருக்கிறான், ஜம்மு டிரைவர்னால் டிரைவர் மாதிரி இருக்கான், நான் நாகேஷ் மாதிரி இருக்கேன், என்ன செலக்ட் பண்ணிட்டான் எப்படி பண்ணாங்க எனக்கே தெரியல. அங்கே தான் என்னன்னு கண்டுபிடிச்சேன், அந்த வண்டி ஓட்டி காட்டினதில் மார்க் போடுவாங்க, ஒரு டெப்டி மேனேஜர் வந்து உட்காந்து வண்டி மார்க் போட்டாங்க, அப்போ நான் வந்து 90 வாங்கியிருந்தேன். அப்போது அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வேலை செய்து காமிச்சதுனால அந்த வேலை கிடச்சி, அது இந்த இடத்துலையும் நாங்கள் கரெக்டாக வேலை செய்து காமிக்கிறதுனால இருந்த கஸ்டமர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா காட்டிலேருந்து பக்கோடாலாம் கட்டுவோம், பக்கோடா வடகிரி. ஆமாம், வாழையில் வந்து என்ன கேட்டால் இது வந்து கோழியை வந்து வாழையில் கட்டினா உள்ளுக்குள்ளே சூடாக இருக்கும் போது வேர்த்துடும், அந்த இலை வந்து அப்படியே சுருங்கி அந்த வேர்வை வந்து கோழியில் பட்டுடும், அப்போ நாளைக்கு சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது, அப்போ அந்த தண்ணி பட்டுச்சுன்னா ஸ்மெல் ஆகிடும், அதுக்காக இந்த இலையில் கட்டினா வேர்க்காது உள்ளே. உழைப்பு மட்டும் கொடுத்துட்டா பத்தாது, அவங்களுக்கு மகிழ்ச்சியாக டேஸ்ட்டாக கொடுத்தா தான் வருவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்படி பண்ணிங்களா அப்படி பண்ணிங்களான்னு. பட் இருந்தாலும் நான் இல்லை, ஆனால் நான் இவங்கெல்லாம் விட்டுட்டு அங்கே இருப்பேன் தவிர என் உயிரெல்லாம் இங்கே தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஏண்டா காலையில் எழுந்துக்கும் போது ஐயோ வேலை இருக்கேன்னு பயப்பட மாட்டோம், இருக்குது வேலை, அது இருக்கிறதுனால எங்களுக்கு சந்தோஷமாக எதை பற்றி யோசிக்காமல் வேலை செய்யும். எனக்கு என்னென்னா மெயினாக கஸ்டமர் வந்து நிற்கக்கூடாது, நம்ம என்ன தான் நீங்கள் அல்வாவாக கொடுத்தா நல்லா கொடுத்தா கூட ஒரு கடையில் போய் நம்ம ஒரு சாப்பிட்ற பொருளுக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன ஒத்துப்பாங்க, அரவரெலாம் நிற்க வச்சா முடியாது. நான் சொல்லுவேன், ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தர் படித்து கொடுங்க, ஒருத்தர் கட்டி கொடுங்க, ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க வரவங்கள, ஏண்டா இந்த கடைக்கு போகிறோன்னு அவங்கள வருத்தப்பட வச்சிடாதீங்க. இப்போ இவங்களாம் 40 அபோவ், அப்போ நம்ம இவங்களையும் பார்த்துக்கணும், அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், என்னை மட்டும் பார்த்தனா பத்தாது, அவங்க குடும்பத்தை பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு இந்த ஏண்டா இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா அவங்க சஃபர் ஆகிடுவோம். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிறது, எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பார், தவிர வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கிடும் போது தட்டி எழுப்புவார், சாப்பிட்டியான்னு கேட்டு பால் பண்ணு வாங்கி தருவார் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய், அங்கே ஒரு கடை இருக்குது இன்றைக்கி அந்த ஞாபகத்தில் இருக்குது. அதெல்லாம் இது வந்து இந்த பரம்பூர் கடை வந்து துளசிங்கம் தெரு, நியர் வந்து பழனி ஆண்டவர் கோயில் டெம்பிள், 50 மீட்டர்ஸில் இருக்குது. நங்கண்டூரில் வந்து மாடர்ன் சீனியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேஜிஎஸ் காலனி 6வது தெரு, அங்கே ஸ்கூல் பக்கத்துலேயே சீனியர் மாடர்ன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்து கம்பவுண்டே நம்ம கடை, இதே பேர் தான் மங்கள்தாஸ் சாமிஸ் போலி. காரணமா எங்களுக்கு வந்து எங்கள் கடைன்றது வந்து பண்டிகை நாளில் மட்டும் லீவு, தீபாவளினா ஒரு 3 நாள், சங்கராந்தினா ஒரு 4 நாள், நவராத்திரினா ஒரு 4 நாள், அது மாதிரி பண்டிகை நாளில் மட்டும்தான் லீவு. மற்ற நாளில் புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெயில் காய்ஞ்சாலும்
எல்லா நாளும் கடை ஒன்று. மத்தியானம் 3 மணிக்கு வந்தால் 2 கடையிலுமே ரெடியாக இருக்கும். 3 to 8:30 டைம் உண்டு, ஆனால் 8 to 8:30 முடிஞ்சிடும், க்ளோஸ் ஆகிடும். மகிழ்ச்சி நிறைவு அதிகமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு பின்னாடி யார் பண்ண போகிறாங்க? என் பசங்களாம் வரமாட்டுறாங்க. பெரியவன் சினிமா லைனில் இருக்கான், சின்னவன் வெளிநாட்டில் இருக்கான் படிச்சுட்டு, அதனால் அவனும் இதில் வரமாட்டான். எங்களுக்கு பின்னாடி இது யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, இவங்கெல்லாம் வச்சுருக்கேன், இவங்கெல்லாம் சின்ன வயசு தான், இதே மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இல்லாட்டோட பசங்க வரட்டோட கொடுக்குற சாப்பிட்ற பொருளை இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா இதை ஒரு 5 குடும்பம் படிச்சுக்கலாம். எங்களுக்கு நாங்கள் இல்லாட்டா கூட அதுதான் இவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். இன்னொரு இடத்துல போய் வேலை செய்து அந்த வேலை இங்கே செய்து எங்களுக்கு பின்னாடி நடத்தலாம் கடையை. இப்போ அந்த கடையிலையும் அப்படி தான் ஒருத்தர் 2 பேர்ட்ட சொல்லி வச்சுருக்கேன். இப்போ பெரிய வந்து சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பண்ணியிருக்கான், அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக. இப்போ தான் மாஸ்டராக இருக்கான், 2 வருஷம் கொரோனா வந்துட்டு. ரஜினி சாரை நான் சாகத்துக்குள்ளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ரஜினி சார் என்ன பார்க்கணும்னு வர சொன்னேன், அவன் டேலண்ட் அங்கே காமிச்சான் அவருக்கு. அப்போ வந்து பண்ணுறேன், நீ யாரு, இன்னும் புதுசாக இருக்க நீ அப்படி அவனை கேட்க போய் முப்பா என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் பாவியில் டிரைவர் டிரைவர் பையனா நீ, முப்பா உன்னை சூப்பராக வளர்த்துருக்காரு, முப்பா நான் பார்க்கணுமே, நான் அவரை பார்க்கணும் ஆசைப்பட்டேன். சாகிறதுக்குள்ளே அவர் என்ன பார்க்கணும் கூப்பிட்டு வர வச்சார். இதே பெரம்பூர்லேருந்து ஓடணும், அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சின்னவன் படிப்பில், அவன் படைப்பாளி, இவன் படிப்பாளி, இவன் படிச்சுக்கினே இருப்பான். சின்ன இவன் படிக்க தான் போயிருக்கான் லண்டனுக்கு, படிச்சுட்டு அங்கேயே இருக்கிறான்னு இருக்கான். சரி பண்ணு, இந்த பிஸ்னஸ் 2 பேர் வரமடா செஞ்சு போச்சு, அதாவது சரி இவங்கெல்லாம் இதை பார்த்து சொல்லலாம். இவங்கெல்லாம் எதுக்கு இதை சொல்லியிருக்கேன்னா, எங்களுக்கு முடிஞ்சு போச்சு லைஃப், உங்களுக்கு பசங்களாக இருக்குது, அப்போது இந்த கடைன்றது வேலை கற்றுக் கொடுத்துருக்கேன். இதே பேர் வச்சு நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, செய்யலாம், அப்படி தான் செய்ய சொல்லியிருக்கேன். மூடிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாளைக்கு வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கிறது கஷ்டம். நீ எத்தனை 1,00,000 முதலீடு போட்டாலும் அதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நாங்கள் நிற்க வச்சுருக்கோம், இவங்கெல்லாம் தெரியும். அப்போ அதுக்கு வந்து நம்ம பொறுப்பும் உழைப்பும் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம வந்து அது முடியும் அப்படி பண்ணால் முடியும், முடியாதுன்னா முடியாது. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.